இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்த 5 நாட்களுக்கு லேசான தூறலுடன் காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 16 கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக காற்றின் வேகம் மணிக்கு 16 கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி நடவு செய்து 45 நாட்களான கார்பருவ நெல்லுக்கு 2வது மேலுரமாக யூரியா 25 கிலோ மற்றும் பொட்டாஷ் 10 கிலோ இடவும். மழையுடன் வேகமான காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி பருத்திக்கு நிலம் தயார் செய்யவும். நிலம் தயார் செய்யும் பொழுது வடிகால், வாய்க்கால் அமைப்பதன் மூலம் மழை நீரை பாதுகாப்பாக வெளியேற்றலாம். மழை பருவம் ஆரம்பித்து விட்டதால் தக்காளி நடவு செய்யும் பொழுது பார்களில் நடவு செய்வது உசிதமாகும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் 2வது மேலுரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் கலந்து இடவும். காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் கோழிகளின் தீவனங்கள் சிதற வாய்ப்புள்ளது. எனவே காற்றின் வேகத்தை குறைக்க கோழி கூடாரங்களில் சுற்றிலும் சாக்கு பைகளை தொங்கவிடவும். தற்போது நிலவும் வானிலையால் கால்நடைகளை நாவறட்சியால் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்கவும்.